இலங்கையினுடைய 10வது நாடாளுமன்ற தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி 3-2 பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருந்தது. இந்நிலையில் 10வது நாடாளுமன்றத்தினுடைய 1வது அமர்வுகள் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தன. இன்று காலை 10 மணி அளவிலே அமர்வுகள் இடம்பெற்றிருந்தன. முதலிலே சபாநாயகர் தெரிவு இடம்பெற்றிருந்தது. நாடாளுமன்றத்தினை கொண்டு நடாத்துவதற்கு சபாநாயகர் முக்கியமான பதவி வைக்கிறார். அந்த அடிப்படையில் சபாநாயகர் தெரிவு முதலிலே இடம்பெற்றது. சபாநாயகர் பதவிக்காக தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக சப்புமல் ரன்வலவனுடைய பெயரை பிரதமர் கருணி அமரசூரி அவர்கள் முன்மொழிந்திருந்தார். அமைச்சர் விஜிதகேரது அதனை வழிமொழிந்திருந்தார். ஏனையே எந்த ஒரு உறுப்பினர்களுடைய பெயர் முன்மொழியப்படவில்லை. அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய 10வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக அசோக சப்புமல் ரன்வல அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். கரு பார்லிமென்ட் மந்திரி ஆச்சாரிய அசோக சப்புமல் ரன்வல சமதித்துமா சுதுசியாய் மம யோஜனா கரமி. அபினவ தசவனி பார்லிமென்ட்வே கதாநாயக தூரே சந்தகா கரு பார்லிமென்ட் மந்திரி ஆச்சாரிய அசோக சப்புமல் ரன்வல மெத்துமா சுதுசியாய் கரு அக்ராமாத்தியத்துமின் விசின் கரலத் யோஜனாவ மம ஸ்திரகரம். கரு மந்திரி வருணி, மெம உத்தரீதர சபாவே கதாநாயக வரையா வசேன் மா தோரா பத்கிரகே. சபாநாயகர் தெரிவின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சத்தியப்பிரமாணம் இடம்பெற்றிருந்தது. அதில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இதன் பின்னர் சபாநாயகருடைய உரை இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் பிரதி சபாநாயகர் தெரிவிக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பிரதி சபாநாயகர் பதவிக்கு முகமன் ரிஸ்வியின் பேரை அமைச்சர் நலிந்த ஜெயதீச முன்வைத்திருந்தார். அதனை அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அவர்கள் வழிமொழிந்திருந்தார். ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பெயர்கள் முன்மொழியப்படாத இடத்திலே பிரதி சபாநாயகராக முகமது ரிஸ்வி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நாடாளுமன்றமானது மிக முக்கியமான நாடாளுமன்றமாக காணப்படுகின்றது. 22 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காணப்படுகின்றார்கள். அதுபோல ஒரு மாற்றுத்திறனாளியும் நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்றனர். அந்த அடிப்படையில் இந்த நாடாளுமன்றமானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. பிரதி சபாநாயகராக பெண் ஒருவர் நியமிக்கப்படுவார் என பல கருத்துக்கள் வெளிவந்திருந்தன. எனினும் பிரதி சபாநாயகர் பதவியானது முஸ்லீம் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சரவையிலே முஸ்லீம்கள் உள்வாங்கப்படவில்லை என்ற ஒரு கருத்து எழுந்திருந்தது. அதனை சமாளிப்பதற்காகவா பிரதி சபாநாயகர் பதவி முஸ்லீம் ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற கேள்வியும் எழுகின்றது. தற்போது பாராளுமன்றமானது இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் ஜனாதிபதியினுடைய அக்ராசன் உரைக்காக அல்லது கொள்கை பிரதன உரைக்காக மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதுரபான காட்சிகளை பார்க்கலாம். தற்போது சபாநாயகர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அதுரபான காட்சியை பார்க்கலாம். தற்போது பிரதமர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அதுரமான காட்சிகளை பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார். அதுரபான காட்சிகளை பார்க்கலாம்.
தற்போது ஜனாதிபதி அவர்களை பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகம் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் அழைத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது ஜனாதிபதி பாராளுமன்ற சபா மண்டலத்துக்குள் அழைத்து வரப்படுகின்றார். தற்போது ஜனாதிபதியினுடைய அக்ரசன உரை அல்லது கொள்கை பிரகடன உரை இடம்பெற உள்ளது. அதுரமான காட்சிகளையும் பார்க்கலாம். கண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறவு சீர்குலைவடைந்திருக்கின்றது. மக்களின் நம்பிக்கை எவ்வளவு வீணடிக்கப்பட்டது என்று நாங்கள் நடைமுறை ரீதியில் அவர்களை அனுபவித்திருக்கின்றோம். இந்த சபாபீடத்துக்குள்ளும் இந்த சபாபீடத்துக்கு வெளியில் மக்கள் மத்தியிலும் இந்த பாராளுமன்றம் தொடர்பாக இருந்ததான கௌரவம் மாண்பு படிப்படியாக வீழ்ச்சி அடைவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆகவே அது உன்னதமான நிலையில் இருந்து வீழ்ச்சி அடைந்து மக்களை வெறுக்கின்ற மக்களுடைய பகையுணர்வுக்கு அதே போல் அவமதிப்புக்குள்ளாகின்ற உடமாக மாறுவதை நான் கண்கூடாக நான் கண்டிருக்கின்றேன். அவ்வாறான ஒரு பாராளுமன்றம் எமது நாட்டில் ஆட்சி செய்வதற்கு பொருத்தமானது அல்ல. அவ்வாறான ஒரு பாராளுமன்றம் எமது நாட்டு மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்க தேவையில்லை. அவ்வாறான பாராளுமன்றம் எமது நாட்டு மக்களின் நிதிசார் தத்துவத்தை கையாள தேவையில்லை. அவ்வாறான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டு மக்களுக்காக சட்டவாக்கத்தில் ஈடுபட தேவையில்லை. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டு மக்களின் நிதிசார் தத்துவத்தின் முக்கியமான கேந்திர புள்ளியாக இந்த பாராளுமன்றம் இருக்கின்றது. இந்த நாட்டில் மக்களுக்காக சட்டம் இயற்றுகின்றதான ஊற்று இந்த பாராளுமன்றமாக இருக்கின்றது. அதே போல மக்களின் நீங்க செல்லுகின்ற விலகி செல்லுகின்ற ஒரு பாராளுமன்றமாக இது இருக்க தேவையில்லை. ஆகவே இந்த மக்கள் ஆணைக்குள் முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தின் மாண்பு இந்த பாராளுமன்றத்தின் உன்னதத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த பாராளுமன்றம் இன்று புதிய உறுப்பினர்கள் பெருந்தொகையானவர்களை கொண்டிருக்கின்றது. ஆகவே சிறந்த நடைமுறைகளை வழக்காரர்களை மிகவும் இலகுவாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எமது தற்போது சபாநாயகர் அவர்கள் அதே போல பணியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நீங்களும் மீண்டும் இந்த பாராளுமன்றத்தை ஒரு புதிய நிலைக்கு கட்டியதற்கு நீங்கள் உதவி வழங்க வேண்டும். அப்படி உதவி வழங்காவிட்டால் இந்த பாராளுமன்றம் உண்மையிலேயே ஒரு மறைமுகமான ஒரு குகையாகவே இது இருக்கும். புதிய தொழில்நுட்பம் ஊடகத்தில் ஏற்பட்டிருக்கின்றதான புதிய புரட்சிகள் காரணமாக ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற விடயங்கள் மக்களுக்கு சென்று சேருகின்றது. மக்களுக்கு கள்ளத்தனமாக ஒளிந்து மறைந்து கொண்டு இந்த பாராளுமன்றம் செயற்பட முடியாது. நாங்கள் தொடர்ந்தும் இந்த பாராளுமன்றத்தை மக்களுக்கு மேலும் திறந்து விட வேண்டும் என்பது தனது நோக்கமாக இருக்கின்றது. நாங்கள் மக்களின் பிரதிநிதிகளாக இருந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் பேசுகின்ற நாங்கள் நடந்து கொள்ளுகின்ற நாங்கள் கருத்து தெரிவிக்கின்ற விதம் தொடர்பாக மக்களின் பரிசீலனைக்கு உள்ளாகின்றது எங்கு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். நாங்கள் யாராவது சிந்தித்தால் எமக்கு அதிகாரத்தை வழங்கிய பிறகு அதுதான் இறுதி என்று நினைத்துக் கொண்டால் அது அப்படி அல்ல. அவர்களுக்கு அடுத்த அதிகார மாற்றத்தின் போது அடுத்து மக்கள் ஆணையை அவர்களை சூத்திய புதுக்கரணு வினாத் தேசபாலன வியாபாரக்கறி விசுவாசி தபல திபின ஜன கண்டாயம் இன்னும்
ඒක ප්‍රජාතන්ත්‍රවාදී ස්වභාවය. ප්‍රජාතන්ත්‍රවාදී යනු තනි පක්ෂයක් වටා තනි මතයක් වටා සිරු ජනතාව ඒකරාශි කිරීම නොවේ. இமது அரச ஊழியர்கள் பெரும் தொகையில் அரசாங்கத்துக்கு வாக்களித்த ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கின்றது. විවිධ ආර්ථිකමය දේශපාලන ප්‍රතිපත්ති මත දේශපාලන කඳුරුල පැවැත්ම. එනිසා අපි ප්‍රජාතන්ත්‍රවාදී රාජ්‍යයක් ලෙස තනි පක්ෂ පාලනයක් කිසිසේත්ම අපේක්ෂා කරන්නේ නැහැ. අපි අපේක්ෂා කරන්නේ බහුපක්ෂ දේශපාලන ප්‍රතිපත්ති මිලස අපි පිළිගනු ලබනවා. එනිසා අපිට ඡන්දෙ නොදුන් විශාල ජනතාවක් ඒ වගේම ඉන්න බව අපි දන්නවා. අපේ ආණ්ඩුවේ වගකීම තමයි අපිට ඡන්දෙ දුන් ඡන්දෙ නොදුන් ඒ සෑම ජන කණ්ඩායමක් මේ රටේ පුරවැසියන් இருக்கின்றது. ஆகவே முழுமையான பொறுப்பு என்னவென்றால், திருப்தியான ஒரு அரச துறையை இருசாராருக்கும் ஏற்படுத்த வேண்டும். அப்பே வகக்கீம் இனிசா மகாசா அப்பே ரஜே ஜனதாவங்கே உவமனாவன் இட்டுக்கிரீம சந்தா பெந்தி சிட்னவா வக வினோ ஜனதாவசா அப்பி அத்தர மெத்திவர்னதி பெந்தீமக் கத்தி வினோ ஏ பெந்தீம தமாய் அப்பவிசிங் உன்ட்டு அப்பே பதிபத்தி பிரகாசனம் சா அப்பே அதா சரா අපේ අනාගතයේ කෙසේ විය යුතුද කියලා කරුණු ඉදිරිපත් කරනවා. ඒ කෙරෙහි විශ්වාසය තබන ජනතාව අපට ඡන්දය ලබා දෙනවා. දැන් ජනතාවගේ බැඳීමේ ඔවුන්ගේ පංගුව ඉටු කොට අමාරයි. ඔවුන් අපි වෙත බලය ලබා දී තිබෙනවා. දැන් අපට තිබෙන්නේ ජනතාව වෙනුවෙන් අපේ පංගුව වළිනඩත්වවදරක නිරීක්ෂණයවදරකේ ಅದர்க்கு இசைந்துலுகின்ற ஒரு நிகரான ஒரு அரச ஊழியத்துறை இருந்தால் மட்டும் தான் சாத்தியம். මේ පාලනය පවත්වාගෙන යන්න බැඳී සිටිනවා ඒ පිළිබඳ වග වෙනවා. ඒ වගේම මේ මැතිවරණ ව්‍යාපාරයේදී මේ ගොඩනැගුණු අපි පළාත් හැටියට දුරෙන් හිටියට සංස්කෘතික වශයෙන් වෙනත් අනන්‍යතාවයන් තිබුණට භාෂාමය වශයෙන් අපි වෙනත් භාෂාවන් කතා කරාට ආගමික වශයෙන් අපි වෙනස් ආගම් මෙදෙව්වාට හැබැයි අපි එක අරමුණකට ගොඩනැගුණු බව එක අරමුණක් වෙනුවෙන් පෙළගැසුණු බව මේ මැතිවරණදී පෙන්වුම් කොට තිබෙනවා. එනිසා අපේ රටේ දීර්ඝ කාලයක් ජනතාවගේ ප්‍රාර්ථනාවක් බවට පත් වුණු ජාතික සමගිය ගොඩනැගීමේ ඉතාමත් ප්‍රබල අවස්ථාවක් දැන් නිර්මාණය වී තිබෙනවා. අපේ දේශපාලන විවිධ මතිමතාන්තර දරන්න පුළුවන්. හැබැයි මම ඔබට එකක් වගකීමෙන් කියනවා. යලි අපේ රටේ ஜாதிவாதி பொதுவானது. ஆகவே எந்தவித சந்தேகமும் அச்சமும் இல்லாமல் சனநாயகத்தை சுதந்திரமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு உறுதிமொழியை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். அந்த கடமை நாங்கள் ஈடேற்றுவோம். அந்த பயணத்தின் போது சட்டத்தின் சுயாட்சியை கட்டியெழுப்பது மிக முக்கியமானது. நாட்டின் சட்டத்தின் ஆட்சி எப்படி உருவாகும் என்றால், இந்த நாட்டில் அந்த பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படுகின்ற சட்டத்தினால் மாத்திரமல்ல, இந்த பாராளுமன்றம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நீண்ட அளவு கலந்துரையாடி விவாதத்தை மிகவும் முற்போக்கு ரீதியிலான சட்டங்களை இயற்றி இருக்கின்றன. ஆனாலும் அதை அங்கீகரித்துக் கொள்வது மாத்திரம் போதாது, அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுதல் வேண்டும். அதே போலவே மக்களுக்கு சட்டம் சரியான முறையில் நடைமுறையில் இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர வேண்டும். ஆனாலும் கடந்த காலம் முழுவதும் என்ன நடந்திருக்கின்றது? சட்டம் தொடர்பாக மக்கள் மனதில் நம்பிக்கை இல்லை. தங்களுக்கு ஏதேனும் அநீதி ஏற்பட்டுவிட்டால் சட்டத்துக்கு முன் சென்று நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்றதான நம்பிக்கை அவர்கள் மத்தியில் இல்லை, வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. அவர்களுக்கு அநீதி ஏற்படுகின்ற பொழுது அந்த அநீதியை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு சட்டத்தின் பரிகாரத்தை நாட முடியும் என்கின்றதான நம்பிக்கை பொதுமக்கள் இழந்திருக்கின்றார்கள். ஆகவே சட்டத்தின் மீதான நம்பிக்கை சுயாட்சி வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. சட்டத்தின் ஆட்சி வலுவூட்டப்படாமல் சிறந்ததொரு தேசத்தை அரசுத்துறையை பகிரங்கத்துறையை உருவாக்க முடியும் என்று நாங்கள் கருதவில்லை. நல்லதொரு நாட்டை உருவாக்க வேண்டுமென்றால், அரசை உருவாக்க வேண்டுமென்றால், அதன் அடித்தளத்தில் சட்டத்தின் ஆட்சியானது உறுதிப்படுத்தப்படுதல் வேண்டும். ஆகவே ஒரு அரசு என்ற ரீதியிலே, ஒரு சனாதிபதி என்ற ரீதியிலும், ஒரு அரசாங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும். சட்டத்துக்கு கீழ்தான் நாங்கள் இருக்கின்றோம். எந்த ஒரு அரசியல்வாதியோ அதிகாரம் படைத்தவர்களோ இதற்கு அப்பால் சட்டத்துக்கு மேலே இருக்க முடியாது. அனைவரும் சட்டத்துக்கு கீழே தான் இயங்க வேண்டும். அதே போலவே
சட்டம் தொடர்பாக மக்கள் இழந்திருக்கின்றதான இந்த அவநம்பிக்கை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரையும் பழி வாங்குவதற்கோ யாரையும் தேடி சென்று வேட்டையாடுவதற்கோ எமக்கு தேவையில்லை. அனைவருக்கும் சுதந்திரமாக தங்களுடைய அரசியலையும் முன்னெடுத்து செல்ல முடியும், அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனாலும் இலங்கையில் மிகவும் பேசப்பட்டதான பல குற்றச்செயல்கள் இருக்கின்ற குற்றம் புரிந்தவர்கள் காலம் கடந்து போகின்ற பொழுது இவையெல்லாம் மண்ணுக்குள் புதைந்துவிடும் என்று நினைத்தால் அது உண்மையிலே நாட்டு மக்களுக்கு මේ පාර්ලිමේන්තුව අද සමන්විත වෙන්නේ අලුත් මන්ත්‍රීවරු විශාල ප්‍රමාණයකින්. ඒ යුක්තිය සලක්නේ. මතක තබා ගන්න. මේ ජනවරමේ වුවමන්ත්‍රීවක් මේක. මා හිතනවා අපේ වර්තමාන කතානායකතුමත් විශේෂම කාර්ය මණ්ඩලයත් තේරී පැත්වී තිබෙන ඔබතුමා තිබෙනවා. ඒ හඬ හැරේ තිබෙනවා. තිමුලිය වළංගු බිරුම්බකෙන්ට්‍රීන්. නීති සට එසේ සහ ලබා දුන්නේ නොදින්නේ නම් නියෝජිතයෝ නම් අපි නිරන්තරයෙන් අපි කතා කරනදී අපි හැසිරෙන විදිය අපි අදහස් දැක්වීමේ සියල්ල මහජනයා ඉදිරියේ පරීක්ෂාවට භාජනය වෙනවායි කියන ස්ථාවරයක අපි සිටිය යුතුයි. අපි කවරෝ හෝ කෙනෙක් කල්පනා කරනවා නම් අපිට බලය ලබා දුන්නාට පසු ඒ අවසානය කියලා, ඒ අවසානය නොවේ. ඔවුන්ට ඊළඟ බලහුවමාරුවක් තෙක් ඊළඟ ජනවරමක් උරගා බලන තෙක් අපි පරීක්ෂා කිරීමේ බලයක් මහ ජනතාවට තිබෙනවා. එනිසා මා හිතනවා මේ පාර්ලිමේන්තුව ඉදිරි වසර කිහිපයක් අපිට ගැඹුරක සහ විශාල ප්‍රමාණාත්මක පැහැකි කියලා ඒ සඳහා ගරු කතානායකතුමාගේ මන්ත්‍රීවරුන්ගේ දායකත්වය මා බලාපොරොත්තු වෙනවා. ඊළඟ විශේෂයෙන් මේ ජනවරම තුල අපි දන්නවා ලංකා ඉතිහාසයේ රාජ්‍ය සේවකයන් වැඩිම ප්‍රමාණයක් ආණ්ඩුවක් වෙත ඡන්දෙ දීපු මැතිවරණයක් මේක. අපේ රටේ රාජ්‍ය සේවයේ කෙරෙහි පොදු ජනතාවගේ තිබෙන යහපත් චිත්‍රයක් නොවේ. පොදු ජනතාව තුළ රාජ්‍ය සේවයේ කෙරෙහි යම් අයහපත් සිලෙලේ යෙමද පුරලාධාරத்தில் இருக்கு පුරලාධාරம் வீழ்ந்திருக்கின்றதன அதல பா ඒගොල්ලන්ට තමන්ගේ රාජකාරිය පිළිබඳව තමන්ගේ රාජකාරිම ජීවිතය පිළිබඳව තෘප්තියක් නැහැ. එනිසා අපි හැම ඉතුරු වී තිබෙන්නේ ජනතාවට ජනතාව සතුටටපත් නොවන රාජ්‍ය සේවයක් සහ සේවයේ යෙදෙන අය තෘප්තිමත් නොවන රාජ්‍ය සේවයක් අපි සතුව තිබෙනවා. එනිසා අපේ පූර්ණ වගකීම තමයි තෘප්තිමත් රාජ්‍ය සේවයක් දෙපාර්ශ්වයටම ජනතාවට සහ එහි වැඩ කරන අයට. එනිසා මේ ජනවරමේ නොවුන් පෙන්නුම් කරපි තිබෙන්නේ මේ යහපත් රාජ්‍ය සේවයක් සඳහා ඒ අනුව අපි විසින් ඉදිරිපත් කරන ප්‍රතිසංස්කරණ වලට ඔවුන්ගේ තියෙන පක්ෂපාතීත්වය අපිට ශක්තිමත් යහපත් රාජ්‍ය සේවකකින් තොරව අපේ අපේ ජනාධිපතිවරණ ජයග්‍රහණය කර වහාම අපි ජනාධිපතිවරණ අලුත් හැරවුමක් ලබා ගැනීමේදී දේශපාලන නායකත්වයේ මඟ පෙන්වීම වගේම රාජ්‍ය අංශයේ ක්‍රියාකාරීත්වය වැදගත්. ඒතුලත් එක්ක එකඟතාවයක් තිබෙන රාජ්‍යයක එකඟතාවය බිඳ වටසෝ අපිට ඉදිරියට ගමනක් නැති බව. ඒ අපේක්ෂාවන් බලාපොරොත්තු ඉලක්කයන් සඳහා මේ වී හැකිවන්නේ ඊට සරිලන අනුගත වෙන රාජ්‍ය සේවයක් නිර්මාණය කරගන්න සමත් වුණොත් විතරයි තීරුම් අරගත්තා. ඒ අනුව අපි ජනාධි දැනට අපි ක්‍රියාමාර්ග කීපයක් නිරත වෙමින් සුව පිණස වැඩ කරන රාජ්‍ය සේවයක් මේ රටේ යලි ස්ථාපිත කළ යුතුයි. ඒ සඳහා මා හිතනවා රාජ්‍ය සේවකයන් තුලින්ම ප්‍රබල ජනවරමක් අපිට ලබා දී තිබෙනවා. ඒ පිළිබඳ අපි අවධානය යොමු වෙනවා. අපි කවුරුත් ඊළඟ විශේෂම ගත්තොත් ප්‍රජාතන්ත්‍රවාදී සහ නිදහස සෑම පුරවැසියෙක්ම තමන් අදාන ආගම තමන්ගේ භාෂාව තමන්ගේ සංස්කෘතියන් අනුව හුදකලා වීමට ලක් විය යුතුනේ. තමන් අදහන ආගම තමන්ට අතිරේක පීඩාවක් ගෙන දෙනවාය කියලා හැඟීමක් ඇති විය යුතුනේ. තමන්ගේ සංස්කෘතිය තමන්ට අතිරේක පීඩාවක් දෙනවාය කියලා ඇති විය යුතුනේ. තමන්
பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். எங்கள் அனைவருக்கும் தெரியும், அதனுடைய மூன்றாவது மீளாய்வு ஓரளவு தேசபாலன வியாபார கிரி விசுவாசி தபல திபின ஜன கண்டாயம் இன்னும் ஏக பிரஜாதந்திரவாதி சுபாவி பிரஜாதந்திரவாதி அணு தனி பக்ஷயக் வட்டா தனி மதையக் வட்டா சிறு ஜனதாவ ஏகராசி கிரிம நோவி பிரஜாதந்திரவாதி பிரதான கதி லட்சணி விவித மதவாத தர்ண தேசபாலன கந்தூரோல பெவத்ம விவித ஆர்த்திகமே தேசபாலன பிரதிபத்தி மத தேசபாலன கந்தூரோல பெவத்ம எனசபி பிரஜாதந்திரவாதி ராஜ்யக்லிச தனிபக்ஷ பாலனையாக கிசிசேத்ம அபேக்ஷா கரண்ணி நெஹே அப்பி அபேக்ஷா கரண்ணி பகுபக்ஷ தேசபாலனை பிரதிபத்தி மிலே சபி பிடிகனு லபனம் எனிசா அப்படி சந்தி நொதுன் விசால ஜனதாவாக ஏ வகையும் இன்ன பவ பிதன்னு அப்பி ஆண்டி வகக்கீம தமாய் அப்படி சந்தி துன் சந்தி நொதுன் ஏ சேம ஜன கண்டாயப்ப மேரட்டே புரவசியன் ஏ புரவசியங்கே உவமனாவன் ஏ புருவசியங்கி பலாபுருத்து இட்டுக்கிரீம் அப்பே வக அப்பே வகக்கீம் இனிசா மகாசா அப்பே ராஜே ஏ ஜனதாவங்கே உவமனாவன் முடிவடைந்ததாக இந்த கலந்துரையாடல் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த மறுசீரமைப்பு தொடர்பாக மீள கலந்துரையாடுவதற்கு எமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இரண்டு வருடங்களுக்கு மேலாக இது கலந்துரையாடப்பட்டிருந்தது. அதே போல நீண்ட காலமாக இந்த கலந்துரையாடலை மறுசீரமைப்பு தொடர்பாக மீள நாங்கள் பேசினோம் என்றால் இந்த கலந்துரையாடலை எங்களுக்கு நிறைவு செய்ய முடியாத பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது. ஆக இரண்டு வருடங்களுக்கு மேல் அதிகமாக கடன் மறுசீரமைப்பு சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டதான கலந்துரையாடலின் இறுதி கட்டத்தில் தான் நாங்கள் ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்றோம். அந்த மறுசீரமைப்பு பிரேரணைகள் நல்லதா இல்லையா சாதகமா பாதகமா என்று பேசி பிரயோசனம் இல்லை. அதுதான் எமக்கு முன்னே இருக்கின்றதான சவாலாக இருக்கின்ற விடயமாக இருக்கிறது. ஹெபை லங்காவே ஆந்தோலன துடுதீத்தின் அபராத விசால பிரமாணம் திபினோம் அபராத கருவம் கல்பனா கர்ணவா நாம் ஏவா காலே மே அரு பிரிஹிமுட பாஜனி வாகாரே மே பார்லிமென்ட் விக்ரே ஜனதாவக விசுவாசே பிந்தவெட்டன வாகாரே ஏவா அபி பிராயோகிக அத்விந்தல திபினோம் மே சபாகர்பே துலத் சபாகர்பேம் பீட பொது ஜனதாவ துலத் மே பார்லிமென்ட் விக்ரே திபுனு கௌரவே க்ரமானுகூல கடாவெட்டன ஹேட்டி ஏ உத்தரீதர கருக்கல ஏம பார்லிமென்ட்வ காப்பே ரட பாலனை கிரீமுட சுதுசுயி கேல ஏம பார்லிமென்ட்வ தவதுரட ஜனதா வெனுவே நீதி சம்பாதனை கரண்ட சுதுசுனே நம்ம மொக்கத கர யுதுவன்னே ஜனதாவகே மூல்ய பலே பிரதான ஐதி திபின பார்லிமென்ட் தவதுரட ஜனதாவகே லுத் மந்திரி வரு விசால பிரமாணைக்கு எனிசா யஹபத் புருது இசை சாஹ லபா நின்னே நொதின்னே நாம் தவதுருடத் மே பார்லிமென்ட் ஜனதாவட செங்கவுனு குவதுருடத் மகாஜனேட்ட ஹோரேன் மகாஜனேட்ட செங்கவுனு மத்தியஸ்தான போட மே பார்லிமென்ட் பத்துவன்னே அப்பி தவத அப்பி கௌரவோகினி கல்பனா கர்ணவனம் அப்பிட பலே லபா துன்னாட பசு ஏ சாந்தா கரு கதாநாயக துமாகி மந்திரி உருங்கி தாயகத்வே மபலாபுருத்து ராஜ்யசேவே கிரஹித் யம் அயாபத் சித்திர விசால பிரமாணே திபினம் ஜனதாவட சத்து ஜனதாவ சத்துருத பத் நோவின ராஜ்ய சேவையாக சக சேவை எதினாய திருப்தி பத் நோவின ராஜ்ய சேவை அபிவிசிங் எதிர்பார்க்கலாத யோஜனா அபிவிசிங் எதிர்பார்க்கலாத பிரதி சாஸ்திரம் ஓங்கி தின ராஜ்யாசிய கிரியாக்காரித்துவ வேதகர் தேசபாலன அதிகாரின்ட்டு கவர பிரமாணி பலாபுரத்து அபேக்ஷாவன் இல்ல ராஜ்ய சேவைக்கன் துளின்ம பிரபல ஜனவரம் அக்கப்பட்டு லபாதி திபினவா ஏ பிலிபந்த அப்பி அவதானியும் குமாயக்கில ஹெங்கிம எத்திவியுத்துனே தமங்கே சன்ஸ்குதியே தமட்ட அத்திரேக பீடாவ தினமாயே கீழ எத்திவிய பொது தயா எனிசா ஹெம தினாட்டம் பிஎன் செகண்ட் தொர நீதி துளிம் பமனக் நுவி மே பார்லிமென்ட் விவித அவஸ்தாவில் தீர்க ஏ நீதி நிசி பரிதி கிரியாவே எதிவிய திபினம் இவ்வகையும் ஜனதாவட்டு
இயற்கையான ஒரு பொருளாதாரமாக முடியாது. ஆகவே அந்த பொருளாதாரத்தின் நன்மைகள், அதாவது மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொருளாதார செல்வத்தை உருவாக்க வேண்டும், நாட்டின் இயற்கை வளங்கள் அத்தகைய பொருளாதார செல்வத்தை உருவாக்குவதற்கு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், நாங்கள் ஒன்றாக இணைந்து பொருளாதார செல்வத்தை சேகரித்து அது ஒரு சிலரின் கைகளுக்கு மாத்திரம் சென்று சேரும் என்றால் அது எந்த விதத்திலும் எமது பொருளாதார பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தாது, சமூகத்தையும் திடமாக்காது. ஆகவே பொருளாதாரத்தின் நன்மைகள் பயன்கள் நியாயமான முறையில் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஒரு சிலரின் கைகளுக்கு மாத்திரம் சென்று சேர்வது பல நெருக்கடிகளை தோற்றுவிக்கின்றதான தோற்றுவாயாக இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த பொருளாதாரத்தின் நன்மைகள் மக்களுடைய கைகளுக்கு நியாயமாக சென்று சேருகின்றது என்கின்றதான நிலைப்பாட்டில் இருந்து கொண்டுதான் இந்த பொருளாதாரத்தை நாங்கள் பெருக்கிட வேண்டும். அதே போல சந்தை கையாளுதல் தொடர்பாக எனக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் எமது நாட்டில் பெரிய பாரியதொரு சந்தை இருக்கின்றதான ஒரு நாடு அல்ல. இந்த சந்தைக்குள்ளே ஏகபோக நிலைமை ஏற்படலாம். அதே போல அரிசி சந்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் எமது நாளாந்த அரிசி நுகர்வு 6500 மெட்ரிக் டன், ஒரு வருடத்துக்கு 23 லட்சம் தான் எமக்கு மெட்ரிக் டன் தேவையாக இருக்கின்றது. அது உலகில் ஏனைய நாடுகளின் ஒப்பிடுகையில் மிகவும் ஒரு சிறிய சந்தையாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை பறைசாற்றுகின்றது. இதில் இருக்கின்ற இடர்பெறும் நிலைமை என்னவென்றால் அதற்குள்ளே ஏகபோக நிலைமைகள் ஏற்படலாம். ஆகவே பொருளாதாரத்தின் தரவுகள் அடிப்படையில், பொருளாதாரத்தின் மாற்றங்களின் அடிப்படையில் அல்ல இந்த பொருளாதார சந்தை இடம்பெறுகின்றது. இன்று எமது நாட்டின் சந்தை பொருளாதாரமானது ஒரு சில ஏகாதிபத்திய அடிப்படையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் பொருட்களின் விலைகளை கூட்டி குறைக்க முடியும், பொருட்களின் விலைகளை அவர்களால் தீர்மானிக்க முடியும். நெல்லின் விலை எடுத்துக்கொண்டால் நெல் கொள்வனின் போது அவர்கள் தான் விலைகள் தீர்க்கின்றார்கள், விற்பனை விலையும் அவர்கள் தான் தீர்மானிக்கின்றார்கள். அந்த எந்த ஒன்றும் சந்தையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதில்லை. அவர்கள் சந்தையை ஆக்கிரமித்திருப்பது அதற்கான காரணம். எனவே சந்தையின் அந்த ஏகாதிபத்திய அதிகாரத்தை மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு பாரிய செலவை செய்ய வேண்டிய நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். அதன் நெருக்கடிக்கு மக்கள் முகம் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே எமது சந்தையின் பேணுவதை நாங்கள் மறுசீரமைக்க வேண்டும் என்று கருதுகின்றோம். என்ன தேவை? அரசின் நோக்கம்தான் நுகர்வோருக்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தொடர்ச்சியாகவும் தரமானதாகவும் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வழங்க வேண்டும். அதன் அரசாங்கத்தின் பொறுப்பு, பொதுமக்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் கடமை அதுதான். பொருட்கள் சேவைகளை தொடர்ச்சியாகவும் தரமானதாகவும் நியாயமான விலையிலும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பொறுப்பை அரசாங்கம் கைவிட முடியாது, அதிலிருந்து மீள முடியாது. அந்த பொறுப்பினை நிறைவேற்றுவதற்காக பல பொறிமுறைகளை நாங்கள் உருவாக்குகின்றோம். ஒன்றுதான் பொதுவாக பொருளாதார விஞ்ஞானத்தில் கூறப்படுகின்ற போட்டி நிலைமையான தொடர்ச்சியாக வளங்கள் தரமான பொருட்களை பெற்றுக் கொடுக்கும் விலையை தீர்மானிக்கின்ற சந்தை முறையை உருவாக்குதல். எனவே சில துறைகளில் போட்டி நிலைமையினூடாக உள்நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளாத ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க எதிர்பார்க்கின்றோம். ஆனால் சில துறைகள் இருக்கின்றன, அந்த சந்தையில் சுதந்திரமாக போட்டி இன்றி சந்தைக்கு ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டதாக ஒழுங்குபடுத்தலின் கீழ் சந்தையை வழிநடத்த வேண்டிய தேவைப்பாடும் இருக்கின்றது. தற்போது அதற்கான சில ஒழுங்குபடுத்தல் நிறுவனங்களை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம். எனவே இந்த பாராளுமன்றத்தில் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைகள் அதற்கான சட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றன. எனவே சந்தையில் நிலவுகின்ற இந்த குழப்பகரமான மாற்றங்களுக்கு அந்த ஒழுங்குபடுத்தல் அமைப்புகள் போதுமானதாக, சட்டங்கள் போதுமானதாக இருக்கின்றதா என்று நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் சந்தைக்கான பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள், கட்டுப்பாட்டு சபைகள் ஒழுங்குபடுத்தல் ஊடாக அதனை நாங்கள் வழிநடத்த வேண்டும். இன்னும் சில துறைகள் இருக்கின்றன, அந்த துறைகள் பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான கூறுணர்வு மிக்க துறைகளாக கருதப்படுகின்றன. வெறும் போட்டி சந்தையின் அடிப்படையில் மாத்திரம் அல்ல, அந்த சந்தையில் அரசாங்கத்தின் பங்கும் உள்ளடக்கியதாக அது வழிநடத்தப்பட வேண்டும். அதன் போது விசேஷமாக நாங்கள் சிந்திக்கின்றோம் வலுசக்தி சந்தையை. வலுசக்தி சந்தையை போட்டி சந்தையில் தீர்மானிக்கப்பட வேண்டியது அல்ல, அந்த சந்தை வழிநடத்தலின் போது அரசாங்கத்தின் பங்கும் அங்கு பங்களிப்பு செய்யப்பட வேண்டும். அது பொருளாதாரத்திற்கு கூறுணர்வு மிக்க ஒரு இடமாக கருதப்படுகின்றது. அங்கு விலையேற்றங்கள் இறக்கங்கள் தொடர்பாக பாரிய தாக்கம் செலுத்தப்படுகின்றது. எனவே அவ்வாறான துறைகளில் அரசாங்கத்தின் பங்கும் சந்தையில் பங்களிப்பு செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. நிதிச்சந்தை, நிதிச்சந்தையின் சுதந்திரமாக வழிநடத்தக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டால் அது எந்த நிலைக்கு செல்லும்? மத்திய வங்கி அந்த ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையாக செயற்பட வேண்டும். அதே போல் நாங்கள் கருதுகின்றோம் நிதிச்சந்தையில் அரசாங்கத்தின் பங்களிப்பும் இருக்க வேண்டும். எனவே சந்தையில்
அத்தியாவசிய பல இடங்கள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தி அரச பங்களிப்பு எவ்வாறு வழிநடத்தப்பட வேண்டும், அதற்கான ஒரு பொறிமுறையாக எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். நான்காவது விடயம், சந்தையானது ஒரு விரிவடைந்த சந்தைக்கு பதிலாக எங்களால் முடியும் ஒரு கூட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு சந்தை முறையை நாங்கள் உருவாக்க முடியும். உலகில் சந்தை வழிநடத்தல்களுக்கு பாரிய பங்களிப்பு வழங்கப்படுகின்றது கூட்டுறவு முறையின் ஊடாக. எனவே மீண்டும் கூட்டுறவு முறையை வலுப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி சந்தையில் போட்டியாளர்களாக அல்லது அந்த சந்தையில் சிறந்த தரப்பினராக உள்நுழையக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும். எனவே சந்தையை வழிநடத்தும் கொள்கைகளுக்கு பதிலாக இதற்கு பிறகு யாரும் கேள்வி எழுப்ப முடியாது, அதனால் அதற்கு அடிப்படையான விடயங்கள் அமையப்பெற வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் தான் பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு பதிலாக அதனை வளர்ச்சி அடைய வைப்பதற்காக குறுகிய காலத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சில இடங்களை நாங்கள் கவனம் செலுத்திருக்கின்றோம். இலக்கை நோக்கி நாங்கள் நகர வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைப்பதற்கும், $8 பில்லியன் வருமானத்தை சுற்றுலாத்துறையினராக ஈட்டிக் கொள்வதற்கும் 3 அல்லது 4 வருடங்களுக்கு நாங்கள் ஈட்டிக் கொள்ள நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எமது நாட்டில் கூடுதலாக சுற்றுலா பயணிகள் 2018 வருகை தந்திருக்கின்றனர். 2.3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தார். $4.3 பில்லியன் வருமானம் கிடைத்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்பு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைப்பதும் $8 பில்லியன் வருமானத்தை ஈட்டிக் கொள்வதுதான். அதற்கு நாங்கள் துரிதமான ஒரு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்து ஐடி துறை, தொழில்நுட்பத்துறை எடுத்துக்கொண்டால் உலகில் மிக துரிதமாக வளர்ச்சி அடைகின்ற ஒரு சந்தையாக ஐடி சந்தை காணப்படுகின்றது. ஏன்னா ஐடி தொழில்துறை வாய்ந்த அந்த அறிவினை கொண்ட தொழில்துறையாளர்கள் எங்களுக்கு அவசியம். இன்றைய மத நாட்டில் ஐடி துறையிற்குரிய தொழிலாளர்கள் 85,000 பேர் இருக்கின்றார்கள். நாங்கள் 5 வருட காலப்பகுதிக்குள் ஐடி துறைக்குரிய 2 லட்சம் தொழில் முயற்சியாளர்களை தொழிலாளர்களை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். தற்போதைக்கு ஐடி துறையில் ஏற்றுமதி வருமானம் இந்த $1.2 மில்லியன்கள் தான் சிறிய ஒரு வருமானமாகவே காணப்படுகிறது. ஐடி துறையில் ஏற்றுமதி வருமானமாக $5 மில்லியன்களாக அந்த ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு நாங்கள் புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அதற்காக நாங்கள் கல்வி மொழி தொடர்பான கவனத்தை செலுத்தியிருக்கின்றோம். தகவல் தொழில்நுட்ப துறையில் எமது நாடு பாரிய ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதே போல எமது நாட்டின் அமைவிடத்தின் போது ஒரு 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 கடற்துறை சார்ந்த முக்கிய ஒரு இடமாக எமது நாடு காணப்படுகின்றது. கொழும்பு துறைமுகம் துறைமுகங்கள் முக்கியமான ஒரு துறைமுகமாக காணப்படுகின்றது. ஆனால் எமது சேத்திரனை நாங்கள் பார்த்தால் துரிதமாக வளர்ச்சியை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். எமது துறைமுகத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குகின்ற தரப்பினரால் அதன் செயற்பாடுகளை திருப்தி அடைய முடியாத நிலை காணப்படுகின்றது. எனவே எமது நாடு உலகில் மிக பலம் வாய்ந்த ஒரு ஒரு கடற்துறை சார்ந்த மையமாக மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு எமது அமைவிடமே நியாய சாதகமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. எனவே சிறந்த ஒரு சூழலை அதனூடாக நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளவும் அதற்கான திட்டங்கள் திட்டப்பட்டிருக்கின்றன. அதனூடாக துரித பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். அதே போல் விவசாயத்துறை எடுத்துக்கொண்டால் அடுத்ததாக அதற்கு தேவையான பொது சிறந்த ஒரு சூழல் இருக்கின்றது. அந்த களத்துடன் போராடக்கூடிய விவசாயிகள் எமது நாட்டில் இருக்கின்றார்கள். ஆனால் கடன் சுமையில் மாட்டப்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுகின்றனர். தமது ஆபரணங்களை அடகு வைத்து விவசாயம் செய்கின்ற நிலைக்கு, அதாவது நீர்ப்பாம்பியை அடகு வைத்து விவசாயம் செய்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றனர். நீண்ட காலமாக நாங்கள் முதலீடு செய்கின்ற விவசாய துறைக்கு பல தசாப்த காலமாக நாங்கள் எடுத்து பார்த்தால் எமது நீர்ப்பாசனத்துறைக்கு பல திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. தற்போது எனக்கு தெரியும் நீர்ப்பாசனத்துறை வளர்ச்சிக்கு பல முதலீடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். விவசாயத்துறை ஆராய்ச்சிகளுக்காக கூடுதலான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருபேர் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று பார்த்தால் விவசாய கடனை சுமந்த ஒரு நபராகவே மாற்றப்பட்டிருக்கின்றார். கடன் சுமையினால் அவர்கள் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினராக காணப்படுகின்றார்கள். பிள்ளைகளுடைய கல்வியை வீழ்ச்சிக்கு கொண்டவர்களாகவும் வசதிகளற்ற குடும்பங்களாக வாழ்கின்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். விவசாய வாழ்க்கையுடன் தொடர்பட்ட அந்த விவசாயியுடைய வாழ்க்கை மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டதாகவே காணப்படுகின்றது. எனவே விவசாயத்துறையில் புதிய ஒரு வளர்ச்சி பாதையை நாங்கள் கண்டிப்பாக இட்டுச் செல்ல வேண்டும். விசாரமாக விவசாய ஆராய்ச்சி நிலையங்கள் நாங்கள் மேம்படுத்த வேண்டும். அந்த நிலையங்களை முன்னேற்ற வேண்டும். மீண்டும் வலுப்படுத்தப்பட்ட ஒரு விவசாயத்துறை எமது இலங்கைக்குள் அவசியமான உற்பத்திகளை மேற்கொள்வதற்கும் ஏற்றுமதி சந்தை இலக்காக கொண்ட விவசாயத்துறைக்கு நாங்கள் நகர வேண்டும். விவசாயத்துறையில் ஒரு மறுமலர்ச்சியை நாங்கள் சாதாரண ராஜீவ் மகாஜனையும்
பகண்டா சேவா அகண்டவத் குணாத்மகவத் சாதாரண மிலக்கட்டத் புரவசியமித்த லபாதின் යලි ශක්තිමත් කුසි ව්‍යාප්ති සේවාවක් අපි ආරම්භ කළ යුතුයි. අපේ ලංකාව තුළ අවශ්‍ය වෙන කුසි නිෂ්පාදනය වෙළඳපොළ ඉලක්ක කරගත් කුසි නිෂ්පාදනයට අපි අවතීර්ණ විය යුතුයි. කුසිකර්ම ශේෂ්ත්‍රයේ නවෝදයක් අපි අත්පත් කරගන්නේ නැතුව ගොවි ජනතාවගේ ජීවිත ඉදිරියට ගත හැකි කියලා විශ්වාස කරන්නේ නැහැ. අපි ඒකට වේගයෙන් පිම්මක් ගත හැකි ස්ථානයක් ලෙස අපි කල්පනා කරනවා. ඊළඟ අපේ දීවර කර්මාන්තය. ඒ නිසාම අපි කුසි කර්මාන්තයට ආරම්භයේදීම හේකුඳුර වෙන්නු කඩන කලපගතිගල් எரிபொருள்களின் பொருட்களின் விலைகள் அதிகரித்தமை காரணமாக பல அந்த மீன்பிடி படகுகள் கடலுக்கு செல்வதற்கு பதிலாக கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. எனவே அந்த கரைகள் நிறுத்தப்பட்ட படகுகள் மீண்டும் கடலுக்கு செல்ல வேண்டும், அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். எனவே மீனவர்களுக்கான எரிபொருள் மானியத்தை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே கரையில் கட்டப்பட்டிருந்த சகல படகுகளும் மீண்டும் கடலுக்கு செல்லக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றோம். எனவே நீண்ட காலமாக எமது பொருளாதார வளர்ச்சியின் போது நாங்கள் கவனம் செலுத்துகின்ற எமது இயற்கை வளங்கள் விசிறமாக கனிய வளங்கள் எமது நாட்டில் காணப்படுகின்றது. அதற்கான சூழல் எமக்கு காணப்படுகின்றது. இந்த கனிய வளங்களை நீண்ட காலமாக பெருமதி மிக்க பெருமதி சேர் விடயங்களாக உற்பத்தி செய்யாமல் நாங்கள் இருந்திருக்கின்றோம். எனவே அந்த பொருளாதார வளர்ச்சியை பெற்றுக் கொள்வதற்கு அந்த ஆதாயத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு மேம்படுத்த விடயமாக அதை நாங்கள் மாற்றி அல்லவில்லை. எனவே இந்த கனிய வளங்களை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பெருமதி சேர் உற்பத்திகளாக மாற்றி அமைப்பதற்கும் அதற்கான கைத்தொழில்துறை சார்ந்த விடயங்களுக்கும் நாங்கள் இதனை இட்டுச் செல்கின்றோம். தற்போது நாங்கள் உள்நாட்டு கைத்தொழில்துறையாளர் கூட இதை பற்றி நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அது முழுமையாக அரசாங்கத்தின் நாள் மாத்திரம் செய்யக்கூடியதா என்று நாங்கள் கருதவில்லை. சில நேரம் தொழில்நுட்பம் அவசியம், சில சந்தர்ப்பங்கள் மூலதனம் அவசியம், சில சந்தர்ப்பங்கள் அப்படிப்பட்ட தேவைகளுக்கு மத்தியில் நாங்கள் தனிப்பட்ட முயற்சியாளர்களையும் அந்த துறையில் இணைத்துக் கொண்டு மேம்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது எமது பொருளாதாரத்தின் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அடுத்து நாங்கள் சிந்திக்கின்றோம், எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு திருப்பு முனையாக என்ற விடயம்தான் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்துறை. உலகில் நாங்கள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை பார்க்கின்ற போது அந்த சகல நாடுகளிலும் தமது வருடாந்த வரவு செலவு திட்டத்தில் பாரிய ஒரு நிதித்தொகையை புதிய ஆராய்ச்சி விடயங்களுக்கு ஒதுக்கீடு செய்கின்றார்கள். சந்தையை முன்னோக்கி நகர்வது சந்தை பொருளாதார பொருட்கள் சேவைகளால் மாத்திரமல்ல, சந்தையானது தொடர்ச்சியாக மேம்படுத்தப்படுவது, வளர்ச்சி அடைவது, புதுப்பிக்கப்படுவது சம்பிரதாய காலாகாலமாக பின்பற்றப்பட்டு வருகின்ற பொருட்கள் சேவைகளின் உற்பத்திகளால் புதிய சந்தை உருவாக்கப்படுகின்றது. என புதிய சந்தையை கையகப்படுத்துவதற்கு கடந்த காலத்தில் ஆசிய வளைய நாடுகள் பல முயற்சி வெற்றி கண்டிருக்கின்றன, முயற்சி எடுத்து. ஆனால் உலகில் ஏற்பட்டுள்ள புதிய சந்தையில் பங்குதாரராக நாங்கள் அடைய வேண்டும். காலகாலமாக நாங்கள் சம்பிரதாயமாக பின்பற்றுகின்ற కెటికాలను అత్పత్ కరగతి స్థానక వర్తనం అపి హందునకన తిబినం కెటికాలన అపిట విచాల వేగవత్ పిమ్మక్ లబాగతేకి సంచార కర్మాంతి అపి సంచార కర్మాంతే సలసమ సకస్కృతి తిబినం మిలియన హతరక సంచారకం కెందవా గనిమట అంద తురయిల్ ఐకే నాడుగల్ ఐకే అమెరికాల్ పల ఆరాచిగలే మేర్కొండ ఇలగైకి కీర్తి ఏర్పడితి తంద ஜனாதிபதி விஞ்ஞான தொழில்நுட்ப ஆலோசகர் ஒருவர் நியமிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை பாரி ஒரு திருப்புமுனையாக அமையும் இது. இன்ன விஞ்ஞான தொழில்நுட்ப துறையில் நாங்கள் எடுக்கின்ற இந்த முயற்சிகள் அடுத்து பிரதான களமாக காணப்படுகின்றது தான் டிஜிட்டல் மயமாக்கல், டிஜிட்டல் பொருளாதாரம். டிஜிட்டல் பொருளாதாரம் $11 மில்லியன்களை நோக்கி நாங்கள் நகர முடியும். அதற்காக புதிதான டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பான அமைச்சொன்றை உருவாக்கி இருக்கின்றோம். விசேடமாக எங்களுக்கு தெரியும் அந்த துறை பாரிய அனுபவத்தை கொண்ட அறிவினை கொண்ட ஆம் சுஜயசூரிய அவர்களை சர்வதேச மட்டத்தில் பணியாற்றிய பிரதான நிறுவனத்திலிருந்து விலகி அந்த பிரதான தொழிற்துறையிலிருந்தும் விலகி தொண்டு அடிப்படையில், அதாவது நாட்டின் மீது கொண்ட பட்டின் அடிப்படையில் இந்த வேலை திட்டத்துக்காக தமது பங்களிப்பை நல்க அவர் முன் வந்திருக்கின்றார். அவர் அந்த அமைச்சின் செயலாளராகவும் ICT நிறுவனத்தின் தவிசாளராகவும் அதேபோல் ஜனாதிபதி டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறை அமைச்சின் ஆலோசகராகவும் நியமிக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றேன். இந்த அனைத்தும்
විලඳහ නාවික මධ්‍යස්ථානය බවට පත් කිරීමේ ඉතාමත් හොඳ විභවතාවයක් අපිට තිබෙනවා. අදත් කොළඹ වරාය ලෝකේ වරායවල අතර ප්‍රමුඛ ස්ථානයේ උසුලනවා. හැබැයි අපි කාර්යක්ෂමතාවය කැඳවලා තිබෙනවා. වේගවත් කළමනාකරණයක් අපි ගෙනවලා තිබෙනවා. අපේ වරායේ බහණ්ඩා සේවා සැපයීම ලබා ගන්නා කණ්ඩායම් වරායේ ක්‍රියාකාරීත්වය පිළිබඳ සෑහීමකට පත් වෙනවද? නැය කාර්යක්ෂමතාවයට පත් වී තිබෙනවා. ඒ නිසා අපේ රට ලෝක ඉතාමත් ප්‍රබල විලඳ හා නාවික මධ්‍යස්ථාන බවට පත් කිරීම සඳහා එරදාටின் மக்கள் පිහිටීමේ දායාදයේ තිබෙනවා. අරසියල් නිර්වණංගලூடாக சில விடங்களை பிரபல விலந்தஹான விட்டுக்கொள்ளவும் அரசு துறையை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் சிறந்த ஒரு அரசு நாட்டை கட்டி எழுப்ப வேண்டுமாக இருந்தால் பிரஜைகளுக்கு மத்தியில் நட்பண்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். பிரஜைகளை மாற்றாமல் அரசியல் மட்டத்தில் மாத்திரம் மாற்றங்களை கொண்டு வந்து நாங்கள் இந்த வெற்றியை வெற்றிகரமாக அடைய முடியாது. எனவே நாங்கள் பாரியோர் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். சிறந்த பிரஜைகளை நல்லெண்ணங்கள் நட்பண்புகளை கொண்ட சிறந்த செயற்பாடுகளை கொண்ட சிறந்த நடத்தைகளை கொண்ட மக்களை உருவாக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே அதற்குத்தான் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. விசிறமாக இப்படிப்பட்ட ஒரு தேசிய சபையில் பேச வேண்டியதில்லை என்ற போதிலும் பிரதேச சபை மட்டத்திலாக ஒரு பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் கேளுங்கள். எமது நாட்டின் பெண்களிடம் இந்த நாட்டில் தமக்கு ஒரு மலசல கூடத்துக்கு தெரிவதற்கு ஒரு துப்புரவான மலசல கூடம் இருக்கின்றது என்று கேளுங்கள். எனக்கு தெரியும் சில கொழும்பில் உள்ள சில பெண்கள் நீர் அருந்துவதில்லை வெளி இடங்களுக்கு சென்றால் கொழும்பில் வீட்டுக்கு வந்து அவர் தனது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வரையில் நீர் அருந்துவதில்லை. ஏன்? தூய்மையான மலசல கூடங்கள் எங்கள் நாட்டில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தால் சமூகத்தில் ஒரு மனப்பாங்கு இருக்கின்றது எப்படி என்றால் அது பொது மக்களுடைய பொது இடம் என்ற காரணத்துக்கு பதிலாக அது ஒரு அழிக்கின்ற அல்லது சீரழிக்கின்ற ஒரு இடமாகவே மாறி இருக்கின்றது. இவ் அனைத்தும் எதை காண்பிக்கின்றது? ஏமாந்த நாட்டின் பிரஜைகளுடையது சில பிரஜைகள் குழுக்கள் மக்கள் நிலவுகின்ற சில மனப்பாங்கிலான மாற்றங்கள் இதற்கான காரணம். எனவே கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தினூடாக அப்படிப்பட்ட மனப்பாங்கிலான மாற்றங்கள் மேம்படுத்தல்களை உருவாக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பொது சொத்துக்களை எப்படி நாங்கள் பாதுகாப்பது? பொறுப்புடைய ஒரு சமூக நபராக நாங்கள் செயற்பட வேண்டியது எவ்வாறு? எமது நாட்டின் வளங்கள் என்று வாழ்கின்ற எமக்கு மாத்திரம் அல்ல எமது எதிர்கால சந்ததியினருக்கும் இதனை நாங்கள் பாதுகாக்க நாங்கள் எவ்வாறு இதனை பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் ஒரு சிறந்த ஒரு சாரதியாக நான் பாதையில் எப்படி அந்த வாகனத்தை நான் செலுத்தி செல்ல வேண்டும்? பாதையை நாங்கள் எப்படி மாற வேண்டும்? மற்றவருக்கு எப்படி நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும்? எனவே நாங்கள் ஒழுக்கம் மிக்க ஒரு சமூகமாக நாங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும்? இப்படி ஒன்று அவசியம் இல்லையா? இந்த துருப்பாக்கிய நிலையில் ஒரு சமூகமாகவே இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் மதிக்காத ஒருவருக்கொருவர் முரண்பாட்டை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துகின்ற சூழலுக்கான ஒரு நிலைமை மற்றவருக்கு மன்னிப்பை வழங்குகின்றது அல்ல மற்றவர் மீது அன்பை செலுத்துகின்ற அல்ல ஒரு குறிதமான ஒரு சமூகமாக இது காணப்படுகின்றது. எனவே இந்த மக்கள் மத்தியில் ஈரம் அவசியம். வெறுக்கின்ற முகங்களை கொண்டவர்களாக நாங்கள் வாழ முடியுமா? இளைஞர்களாக வாழ முடியுமா? எங்களுக்கு தேவை அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் மனிதாபிமானம் கொண்ட மனித நன்மை நட்பண்புகளை கொண்ட மற்றவர்களுடைய கவலைகளில் துக்கங்களில் அது தொடர்பில் கரிசனை கொள்கின்ற கூறுநர் கொள்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாற வேண்டும். என விசேஷமாக கல்வியிலும் எமது சாகித்யத்துறையிலும் சட்டத்துறையிலும் எமது மனப்பாங்கிலும் இப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிலவுகின்ற இந்த சமூகம் மேம்படுத்தப்பட்ட ஒரு தரமான சமூகமாக மாற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட செயற்பாட்டை தேசிய மக்கள் சக்தி ஏற்படுத்தும். எனவே எமது செயற்பாடானது ஒரு புறத்தில் அல்ல, நாங்கள் சீரழந்திருக்கின்றோம். பல விடயங்களில் நாங்கள் சீரழந்திருக்கின்றோம். அடுத்து எமது பிரதான சவால் வறுமையை ஒழிப்பது. இந்த வறுமையை ஒழிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1000 வருடங்கள் நாங்கள் வாழப்போவது இல்லை. 70-80 வருடங்கள் வாழ்கின்ற பிரஜைகள் நாங்கள். ஒவ்வொரு பிரஜைக்கும் நியாயமான வகையில் உணவு, கல்வி, வாழ்வதற்கான வீடு, வருமான மட்டம் மற்றும் உளரீதியான திருப்தி அவருக்கு இருக்க வேண்டும். எனவே இந்த அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக இருப்பது இந்த கிராமிய மட்ட நகர மட்டத்தில் இருக்கின்ற இந்த வறுமையை விசிறமாக இந்த வறுமையை ஒழிப்பதாகும். எனவே இந்த வறுமையை ஒழிப்பதற்காக நாங்கள் ஆரம்பமாக தற்போது வழங்குகின்ற அசுசும எமது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அந்த கொடுப்பனவை நாங்கள் நியாயமான வகையில் அதிகரிக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல் பாடசாலை நூல்களை கொள்வனை செய்வதற்காக கஷ்டத்தில் இருக்கின்ற குடும்பங்களுக்காக அடுத்த புதிய வருட ஆரம்பத்தின் போது நாங்கள் அந்த பாடசாலைக்கு செல்கின்ற பிள்ளைகளுக்காக பாடசாலை உபகரணங்கள்
புத்தகங்கள் நூல்களை கொள்முதல் செய்வதற்கு கொடுப்பனை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அதே போல் இன்றளவில் நாங்கள் ஓய்வு பெற்றவர்களுடைய கொடுப்பனவை 3000 அக்டோபர் மாதத்திலிருந்து அதிகரித்திருக்கின்றோம். அதை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதே போல் அடுத்த வரவு செலவு திட்டத்தின் போது நாங்கள் நியாயமான சம்பள அதிகரிப்பையும் அரசு ஊழியர்களுக்கு வழங்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல் எமது நாடு 5 குறைந்த பிள்ளைகளுடைய போசாக்கின்மை பிரச்சனை நிலவுகின்றது. அந்த போசாக்கின்மை நாங்கள் அறிவோம். அந்த சுகாதார பிரச்சனை மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் ஒரு சமூக பிரச்சனையாக உருவாக்கக்கூடியது. செயற்திறனற்ற குழந்தைகள் சமூகத்துடன் ஒன்றிய முடியாத குழந்தைகளாக மாற்றப்படலாம். எனவே இந்த வறுமை இதற்கான காரணமாக அமைகின்றது. எனவே நாங்கள் இந்த 5 குறைந்த பிள்ளைகளுடைய போசாக்கின்மையை ஒழிப்பதற்கான ஒரு வேலைத்திட்டம் அவசியம். என அதற்காக அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பங்களுக்கு நாங்கள் ஒரு கொடுப்பனை வழங்குவதற்கான ஒரு வேலைத்திட்டத்தை ஆரம்பிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். போசாக்கின்மை குழந்தைகளை மேம்படுத்துவதற்காக, அதே போல் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை சுமந்த பிறகு அவர்கள் பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். என அவர்களுக்கு அவர்களை பாதுகாக்க, கர்ப்பிணி தாய்மார்களை பாதுகாப்பதற்கான போசாக்கு உணவை வழங்குவதற்கான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்ற தற்போது இருக்கின்ற நிலவுகின்ற இந்த வறுமையை ஒழித்து பொருட்கள் சேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்க இருக்கின்றோம். அது தொடர்ச்சியாக நீண்ட காலமாக அரசாங்கத்தினால் செய்யக்கூடிய ஒரு செயற்பாடு அல்ல. எந்த ஒரு அரசாங்கத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் பொருளாதாரத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள், தொடர்பே இல்லாத மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அது அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலும் அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த சமூகத்தினரை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமையாகும். அதை நாங்கள் கைவிடப் போவதில்லை. சிறமாக விசேட தேவையுடைய நபர்களை எடுத்துக்கொண்டால், ஒரு குடும்பத்துக்கு சென்று பார்த்தால் அந்த குடும்பமே சீரழிந்து தான் இருக்கும். இது ஒரு அவர்களுக்கு கலசர வாழ்க்கை இல்லை. அந்த பிள்ளையுடன் முழு வாழ்நாளிலும் சகோதரர்கள் பெற்றோர்களுடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளுடைய அந்த இயலாமையுடனே கலந்து செல்கின்றது. இனி அந்த அந்த நிலைமையை அந்த குடும்பம் அப்படி கஷ்டப்பட வேண்டியது இல்லை. எனவே அந்த இயலாமையுடைய நபர்களை பாதுகாப்பதற்கான ஒரு விசேட வேலை திட்டத்தை அவர்களுக்கான கொடுப்பனை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எமது அரசாங்கம் சகல பிரஜைகளையும் பாதுகாக்கின்ற கவனிக்கின்ற ஒரு அரசாங்கமாகவே செயற்பட வேண்டும். அது சகல அரசாங்கத்தினும் பொறுப்பாகவும் சகல அரசாங்கத்தினும் கடமையாகும். எனவே அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றுவோம். அந்த பொறுப்பினை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது வறுமையை ஒழிப்பதற்காக அந்த வறுமையை இப்போதும் அதற்கான மானியங்கள் கொடுப்பனவுகளை வழங்கி வறுமையை ஒழுக்க முடியும் என்று நாங்கள் கருத மாட்டோம், நம்பவில்லை. அந்த வறுமையை ஒழிப்பு வேண்டுமாக இருந்தால் பயன்மிக்கதான பொருளாதார செயற்பாடுகளுக்கு நாங்கள் பங்களிப்பை நல்க வேண்டும். வறுமையில் இருக்கின்ற பலர் விவசாயத்துறையில் ஈடுபடுகின்றவர்களாக இருக்கின்ற விவசாயத்துறையை லாபகரமான தொழில்துறையாக மாற்றாமல் அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க முடியாது. அதே போல் கடற்றொழில்துறை எடுத்துக்கொண்டால், கடற்றொழிலில் லாபகரமானதாக தொழில்துறையாக மாற்றாமல் கடற்றொழிலாளர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க முடியாது. எனவே நாங்கள் எமது முதல் முயற்சியாக தற்போது அவர்கள் ஈடுபடுகின்ற அந்த பொருளாதார முயற்சியை நியாயமான லாபகரமான தொழில்துறையாக மாற்றுவதற்கான பங்களிப்பை நல்க வேண்டும். தற்போது அந்த பொருளாதார நடவடிக்கைகள் மாத்திரம் போதாது, புதிய வருமானம் மீட்டும் வழிமுறைகளை நாங்கள் கண்டறிய வேண்டும், உருவாக்க வேண்டும். எனவே அதற்காக நாங்கள் சிறிய நடுத்தர கைத்தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க நான் தேர்தல் மேடைகளையும் தெரிவித்திருக்கின்றோம். அது ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கின்றது. தற்போது நாட்டை கைவிட்டு செல்கின்ற ஒரு கலாச்சாரமும் பலர் மத்தியில் இருக்கின்றது. நாட்டை கைவிட்டு செல்கின்ற கலாச்சாரத்துக்கு பதிலாக எமது நாட்டில் இருந்துகின்ற நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு கலாச்சாரமாக இது மாற்றி அமைக்கப்பட்டு, அதுக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவு, அதுக்கு தேவையான முதல் மூலதனம், அதுக்கு தேவையான சந்தித் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் கடமையாக இருக்கின்ற நாங்கள் கருத்துகின்றோம். எனவே எமது நாடு இந்த சந்தை பொருளாதாரம் போதுமானதாக இல்லை. 38 பேர் இருக்கின்றார்கள். அன்றாட சந்தை 38 பயன்படுத்துகின்ற ஒரு சந்தை, இது சிறிய ஒரு சந்தை. எமது முயற்சியாளர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, வர்த்தகர்களுக்கு இந்த சிறிய சந்தையை மாத்திரம் நம்பி வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பொருளாதார வளர்ச்சியை அல்லது வளர்ச்சி பெற்ற முயற்சியாளர்களாக மாற முடியாது. எங்களுடைய எதிர்பார்ப்பு எனவேதான் இந்த கைத்தொழிலாளர்களை, முயற்சியாளர்களை இலங்கையிலிருந்து வெளியில் அனுப்ப வேண்டும். இவர்கள் புதிய சந்தைகளை நாங்கள் தேட வேண்டும். எமது வெளிநாட்டு தூதுவராலயங்களை இதற்காக நாங்கள் மறுசீரமைக்க இருக்கின்றோம். எமது வெளிநாட்டு தூதுவர் சேவை இந்த ராஜதந்திர சேவைக்கு பொறுப்பு இருக்கின்றது, கடமை இருக்கின்றது. ஆனால் அதுக்கு அப்பாற்றென்ற ஒரு தொடர்பை நாங்கள் பேண வேண்டும். புதிய சந்தைகளை கண்டுபிடிக்கின்ற இலங்கை கைத்தொழிலாளர்களுக்கு எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது என்பது தொடர்பில் அவர்கள் காணும்
தகைமையுடையவர்கள், திறமையானவர்கள், வலுவான சில தரப்பினர் எமது நாட்டில் இருக்கின்றார்கள். இந்த கைத்தொழில், இந்த கட்டுமான துறையை நாட்டுக்கு வெளியில் கொண்டு செல்ல வேண்டிய நிலைப்பாடு தேவைப்பாடு எமக்கு இருக்கின்றது. அதே போல எமது எமக்கே உரித்தான சில உற்பத்திகள் இருக்கின்றது. அவற்றுக்கு மேலும் நாங்கள் பெறுமதிகளை சேகரித்து சேர்த்து புதிய கைத்தொழில் துறைகளாக வெளியில் அனுப்பதற்கான முயற்சிகளை ஏற்க வேண்டும். எனவே சிறிய நடுத்தர முயற்சியாளர்களை தமது தீர்மானங்களூடாக தமது தேவைப்பாடுகளின் மாத்திரம் செயற்படுபவர்களாக அன்று, அரசு தேவைப்பாட்டின் அடிப்படையில் அரசுக்கு தேவையான வகையில் இந்த சிறிய நடுத்தர முயற்சியாளர்களை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் திட்டி இருக்கின்றோம். எனவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இது தொடர்பான முழுமையான விடயங்களை ஒரு வளர்ச்சியான நாடு, அழகான வாழ்க்கை என்ற எமது கொள்கை பிரகடனத்தை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். எமது உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அதற்கான வேலை திட்டங்கள் அமைச்சுக்குரிய பங்களிப்புகள் ஊடாக அதனை நடைமுறைப்படுத்த தயாராகி வருகின்றார்கள். துரிதமாக நாங்கள் வரவு செலவு திட்டத்தொண்டை நிறைக்க முடியாது. நாங்கள் சிந்திக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்றை டிசம்பர் மாதத்தில் முன்மொழி எதிர்பார்க்கின்றோம். எதிர்வரும் 4 மாதங்களுக்கான செலவுகளை ஈடு செய்து கொள்வதற்காக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பத்தில் வரவு செலவு திட்டத்தை தயாரித்து சமர்ப்பித்து மார்ச் மாதத்தில் அதை நிறைவேற்ற எதிர்பார்க்கின்றோம். இந்த வேலை திட்டத்தின் நடைமுறை ரீதியாக நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டத்தை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றோம். அதன் சாராம்சமாக இந்த விடயங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இதனை அடிப்படையாக கொண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரித்து மார்ச் மாதத்தில் நடுப்பகுதியில் வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே நாங்கள் எதிர்பார்ப்பது எமது நாட்டு பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, வாழ்க்கை மட்டத்தில் மீண்டும் ஒரு பரிமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, இந்த புதிய பரிமாற்ற யுகத்தினை வெற்றியடைய வைப்பதற்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சகல உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பல்வேறு அரசியல் குழுக்களாக நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம். எதிர்கருத்துக்களை நாங்கள் கொண்டவர்களாக இருந்திருக்கலாம். எதிர்காலத்தில் நாங்கள் சில விவாதங்களில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றலாம், விமர்சனங்களை நாங்கள் செய்திருக்கலாம். ஆனால் நான் எதிர்பார்க்கின்றேன், பொது நோக்கத்துடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இதைவிட சிறந்த ஒரு நாட்டை கட்டி எழுப்புகின்ற பொறுப்பு எம் அனைவருக்கும் இருக்கின்றது. அதற்கு நானும் எமது அரசாங்கமும் கடப்பட்டிருக்கின்றது. எனவே சகல கட்சிகளின் தலைவர்கள், அதே போல் கௌரவ உறுப்பினர்கள் அதற்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இறுதியாக நான் கூற வேண்டிய ஒரு விடயம், நான் பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கின்றேன், இருளை இருளால் அகற்ற முடியாது, அதற்காக ஒளியை நாங்கள் ஏற்ற வேண்டும். குரோதத்தை குரோதத்தினால் களைய முடியாது, அதற்கு அன்பை செலுத்த வேண்டும். நன்றி.